வாங்கினீங்க தெரியாம போட்டுருக்குங்க. என்ன தெரியாம போட்டுச்சு? என் பொண்டாட்டிக்கு வாங்கி உடஞ்சிட்டா கூட பரவாயில்ல, என் செட்டப்புக்காக வாங்கினது. அதை நோக்கி விட்டீங்க. ஓனம் போயிட்டு போகுது, எங்க அதுக்காக கோச்சுக்கிறீங்க? என்னந்த கோச்சுக்கிட்டாங்க? இங்க மாதிரியே வளையல, வளைஞ்சிருந்தா நிமித்துக்கிடலாம், உடஞ்சிருந்தா ஒட்டி வச்சுக்கிடலாம். நொறுங்கிலையா போச்சு, என் இதயத்தையே நொறுக்கி விட்டீங்க. சரி, எவ்வளவுக்குதான் வாங்கினீங்க வளையல? 50 ரூபா. 50 ரூபாயா? சில்லற இல்ல, 100 ரூபாயா இருக்கு. மீதி 50 ரூபா கொடுங்க. எங்க மிச்ச காசு? வளையலுக்கு 50 ரூபா, உடஞ்சிருக்க 50 ரூபா. சரியா போச்சு. எனக்கு ஒரு மகன் வீரப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். புளியோதரையா? நம்ம வீட்டுல புளியோதரதான். என்ன ஒத்துவ பாத்தீங்களா? சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. நம்மளுக்கு இந்துங்களா? இல்லீங்க, அசலூர். கொஞ்சம் பார்த்தா தெரியுது. என்ன வழி வந்தீங்க? சண்டைக்கு ஆடு வாங்கலாம்ட்டு வந்தனுங்க. வந்த வேலை முடிஞ்சதா? ஆ, முடிஞ்சதுங்க. இன்னைக்கு காலையில தான் ஆடு ஓட்டிட்டு போகணுங்க. காலை இல்லையா? அது வரைக்கும் இந்த மண்டபத்தை தான் போறீங்க? இல்லீங்க, பக்கத்து ஊர்ல ஒரு வீட்ல தைக்கணுங்க. என்னது? இல்லீங்க, பக்கத்து ஊர்ல ஒரு வீட்ல. அட காதே கேளுங்க. நம்பி நம்ம கிட்ட சொல்லாங்களா இந்த விஷயம்லாம்? ஏறாத சொல்லணும். அந்த ஊர்ல நமக்கு ஒரு செட்டப் இருக்குதுங்க. ஓ, செட்டப்பா? எந்த ஊர்லங்க? தாராபுரம். தாராபுரமா? தாராபுரம்லங்க. பெருமாள் கோயில் வீதி இல்லீங்கோ? பெருமாள் கோயில் வீதியா? வீட்டு நம்பரு? 22ங்க. 22ஆ? அந்த பொண்ணு பேர் என்ன? சாவித்திரின்னு ஒரு அம்மனிங்க. எங்க அது கல்யாணம் ஆன பொண்ணா ஆகாத பொண்ணா? அட, கல்யாணம் ஆன பொண்ணுதாயா? அப்ப புருஷன்? அவன் புருஷன் ஒரு வாத்தி மீன் வேலைக்கு போறான். அதுவும் இல்லாம அவர் லூஸ். ஐயா, புருஷன் வந்துட்டான். யாருகிட்டையும் சொல்ல மாட்டீங்களா? அவங்க வீட்டுல ஒரு பாய் இருக்குதுங்க. திடீர்னு புருஷன் வந்து கதவை தட்டிட்டானா, அந்த பாய்க்குள்ளார போய் ஒளிஞ்சுக்கணுங்க. பாய்? ஆமாங்க. நம்மளை பத்தி இவ்வளவு விவரம் கேக்குறீங்க, உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நம்மளை பத்தி விவரம் சொல்றதுக்கு இப்ப ஒண்ணும் இல்லைங்க, நீங்களே போக போக தெரிஞ்சுக்கிறீங்க. சரி, அப்ப நான் போயிட்டு வந்து மூடிட்டு போற. ஏய் தோழியே! ஐயோ! ஏய் நீ ஓடியாடா!
ஏதோ ஒரு நாய் பேச்ச கேட்டு எதையப்பட்டே அவசரத்துக்கு சில பொய் சொல்றதாங்க. அப்படி பொய் சொல்றதான் சொல்றீங்க? நான் பொதுவா சொல்றேங்க. ஏங்க அப்புறம் தரவரம் போல போல் இருக்கு. யாரு சொன்னது? மூஞ்சி பார்த்தாலே தெரியுதே. ஆகறக்கு அப்படித்தானுங்க இருக்கு. நம்ம டெக்னிக்கே அப்படி போகாத மாதிரியா இருக்கு. தப்புன்னு போயிட்டு வந்துருவேன். போனீங்களா? போன நேரம் மாலமத்து நேரத்துல போனீங்களா? மஞ்ச கலர்ல ஒரு ஜாக்கெட் போட்டுக்கிட்டு அதே கலர்ல ஒரு புடவையை கட்டிட்டு தலை நிறைய கனகாம்பரம் பூ வச்சுட்டு அந்த கதவை திறந்தா பாருங்க, இருட்டுல பெட்ரபாஸ் லைட் வச்ச மாதிரி அப்படி ஒரு வெளிச்சங்க. அப்புறம் அப்புறம் என்ன? கோழிதா குழப்பதா பெசஞ்சு ஓட்டுறதுக்குள்ளார அப்புறத்துக்காரன் வந்து கதவை தட்டிட்டான். அப்புறம் நான் ஓடி ஒழிச்சுட்டேன். முயல் கறி ஆயிரம் போயிரு இல்லைங்களா? நான் போய் சாப்பிட்டு வந்துறேன். முயல் கறியா? அடியே கருவாட்டு குழம்பும் கறி குழம்பு எப்பவுமே சாப்பிடறதானுங்க. ஒரு பத்தினி பத்தி எந்த இடத்துல தெரிஞ்சு கொண்டு தெரியுங்களா? எனக்கு நெஞ்சு சளிங்க. அவ கொள்ளு ரசம் வைக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. நெஞ்சில சளி அதையும் கட்டி இருக்கு. கொஞ்சம் கொள்ளு ரசம் வைய. நீங்க போயிட்டு வாங்க மாமா, நான் வச்சு. இப்படி ஒரு பத்தினி பாத்துருக்கீங்க? சாப்பிட்டு வந்துடுங்க.
போங்க. இது மட்டும் உண்மையா இருந்தது உங்க ரெண்டு பேரையும் போலந்துருவேன். அடியே பின்னாடி ஒளிஞ்சிருக்கா வெளியூர் நாய வரவழிய வரமாட்ட. போட்டான் மாப்பிள்ள தருதலையா திரிஞ்சிட்டு இருக்கான். செட்டப்பு செட்டப்னு அரைஞ்சிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வைங்க. அதுக்காகத்தான் இங்க வந்து அந்த பொண்ணு நானும் சேர்ந்து இந்த நாடகத்தை ஆடணும். ஏய் அடுத்தவன் பொண்டாட்டிய பாக்குறதும் தப்பு நினைக்கிறதும் தப்புடா. உன் பொண்டாட்டி ஒருத்தன் பின்னால சுத்துறான ஒண்ணு ஊரையில கூட்டிட்டு வந்துட்டே இல்ல. அப்படித்தான மத்தவங்களுக்கு இருக்கு. முதல்ல இவனுக்கு வேற வெளியே போச்சு சொல்றான். இது எதுக்கு கையில வச்சுட்டு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம். ஒரு புழு பூச்சி உண்டா இல்லீங்களா? அறுக்க மாட்டாதவன் இடுப்புல எதுக்குற 68 கருக்கருவாடு. உள்ளே கூட்டிட்டு போ. அடுத்த பஸ் பிடிச்சு ஊருக்கு போக வேண்டிய